والصلاه والسلام على سيد الانبياء واشرف المرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الاولون من المهاجرين والانصار والذين تبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم புண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சஹாபிய பெண்மணிகளை பற்றி நாம் வரிசையாக பார்த்து வருகின்றோம். உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களை பற்றி நாம் ஏற்கனவே பகிர்ந்து விட்டோம். நாம் அடிக்கடி செவியுற்ற ஒரு வரலாறு தான் என்றாலும் நம்முடைய வரலாற்று பகுதியிலே நாம் இதை இன்னும் சொல்லவில்லை. ஃபாத்திமா பின்த் ஹத்தாப், அதாவது உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரி. ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை தழுவியவர்கள். அவருடைய கணவர் சஅத் இப்னு ஸயீத் அலி அல்லாஹு தஆலா, சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட அஷரத் முபஷரா என்று சொல்லப்பட்ட அந்த பத்து பேர்களில் இந்த சஅத் அலி அல்லாஹு தஆலானு வர்றாங்க. ஆரம்ப கால உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய காலத்துக்கெல்லாம் அவங்களுடைய இஸ்லாத்திற்கெல்லாம் முந்தையே அவர்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். ஆனால் இது ரகசியமாக இருக்கிறது. நிறைய முஸ்லீம்கள் அப்பொழுது குறைந்த பேர்கள் தான் இருந்தாங்க, அதாவது 40 பேர் கூட இல்லை, 40க்கும் குறைவான பேர் தான் இஸ்லாத்தை தழுவிருக்கிறாங்க. ரகசியமான முறையில் இஸ்லாத்தை மறைச்சு வச்சுருக்காங்க, எதிரிகளுடைய இன்னல்கள் இருக்குது என்பதனால். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அபு ஜஹல் என்ன செய்கிறான், ஒரு பொது இடத்துல ஒரு சந்தை மாதிரி உள்ள இடத்துல முகம்மதை கொல்வதற்கு யாரும் இல்லையா, யாரும் ஆம்பளை இல்லையா அப்படின்னு சொல்லி ரோசத்தை தூண்டி விடுறான், யாராவது முன் வரணும். அந்த ரோசத்தில் தூண்டப்பட்டவர் தான் உமர் அலி அல்லாஹு தஆலா. அப்படி தூண்டப்பட்டு தான் ஆம்பளை இல்லைன்னு கேட்குறியா, நான் போய் வெட்டிட்டு வரேன்னு சொல்லி போனவங்க தான். அப்படி போகிறாங்க உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள். அண்ணல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக போய்கிட்டு இருக்கும்பொழுது நுஐம் என்ற ஒரு சஹாபி, அவரும் இஸ்லாத்தில் தான் இருக்கிறாரு ஆனால் மறைச்சு வச்சுருக்காரு. உமர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு இவர் இஸ்லாத்தில் இருக்கிறாருன்னு தெரியாது. அப்போ உமரை எங்கே போகின்றீர் என்று கேட்ட உடனே உறவுகளையும் ஊரையும் பிரித்த முகமதுவை நான் கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உமர் அலி அல்லாஹு தஆலா. அப்போ இவங்க கவனத்தை திசை திருப்பணும், இவருக்கு என்ன செய்யணும், இவரை மடைமாற்றம் செய்யணும்ன்ட்டு நுஐமுக்கு தன்னுடைய இஸ்லாத்தையும் காட்டி கொடுக்கூடாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ முகம்மதை கொலை செய்து விட்டால் அந்த பனு ஹாஷிம் கோத்தரத்தார்கள் ஒன்று வந்து சும்மா விட்டுருவாங்களா, பழிக்கு பழி வாங்க தானே செய்வாங்க எப்படியும் என்று சொன்னாங்க. ஆனால் அது மட்டும் போதாது, கோபமாக போகிறவங்களுக்கு அதை மட்டும் சொல்லி தடுத்து விட முடியாது, வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, முதல்ல ஒரு குடும்பத்தை முதல்ல நீ சீர்திருத்து, உன் குடும்பத்திலேயே இஸ்லாம் நுழைஞ்சிடுச்சு அப்படின்னு உமர்கள் இன்னும் கோபம் வந்து விட்டுச்சு. என்னுடைய குடும்பத்தில் யார், உன்னுடைய சகோதரி ஃபாத்திமாவும் உன்னுடைய மச்சானு தான் சாயித் அலி அல்லாஹ் சொல்கிறாங்க அப்படின்ன உடனே அவங்களை கவனத்தை திசை திருப்பி விட்டாங்க. இப்போ கோபம் வந்து தங்கச்சி மேலே வந்துடுச்சு, அங்கே போகிறாங்க. தங்கச்சி வீடு சென்று அங்கே ஹப்பாப் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரெண்டு பேருக்கும் குர்ஆன் ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹப்பாப் அலி அல்லாஹு தஆலா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இதிலேயே வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு இடத்துல பதுங்கி ஒளிந்து கொண்டார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேகமாக வந்து தன்னுடைய தங்கையின் கணவரை முதல்ல அடித்தாங்க. தங்கையின் கணவர் உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய சிறிய தாப்பனார் மகன்தான். தங்கையின் கணவர் உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய சாச்சா மகன்தான். அடித்தவுடன் அதை தடுக்க போன ஃபாத்திமா அலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அந்த அடி வேகமாக விழுந்து அவருடைய தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் ஒழியக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு ஃபாத்திமா நாய், ஃபாத்திமா அலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு. இப்பொழுது இஸ்லாத்தில் முதல் முதல் உயிர் தியாகம் செய்தது அதுக்கு பின்னாடி தான் சுமையர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹா. ஆனால் முத முதல்ல வரலாற்றில் இஸ்லாத்திற்காக வேண்டி அடி வாங்கி ரத்தம் சிந்தியதுன்னா உமர் அலி அல்லாஹ்வுடைய சகோதரி தான். அப்போ அடித்தவுடன் அவங்க அந்த இரத்த காயத்தோடு சொல்கிறாங்க, ஆமாம்
நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வின் ரசூலையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நீ எதை வேணுமானாலும் செஞ்சுக்க. தன்னுடைய சகோதரர்கிட்ட உருவிய வாளோடு இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர், தன்னுடைய அண்ணனிடம் ஃபாத்திமா பின் ஹத்தாப் அவர்கள் கர்ஜிக்கிறார்கள், எதை வேண்டுமானாலும் செய்து கொள். நாங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கிறோம், ரசூலை ஏற்றுக்கிறோம், தீனில் இஸ்லாமை தழுவிருக்கிறோம். இந்த உறுதி, இந்த ஈமானுடைய அந்த உறுதியை நாம் எந்த வார்த்தைகளால் வர்ணிப்பது என்று தெரியவில்லை. கொலை செய்யப்பட்டாலும் கூட சம்மதம்ங்கிற நிலைக்கு அவங்க வர்றாங்க. அப்படி பேசியவுடன் உமர் அலி அல்லா தாலு அவர்கள் தன்னுடைய சகோதரி இந்த மாதிரி பேசினது கிடையாது, ஆனாலும் தன்னுடைய சகோதரியினுடைய தலையில் வழிந்த இரத்தத்தை பார்த்தவுடன் அவர்களுக்கு சின்ன ஒரு கரிசனம் ஏற்படுது. இப்படி அடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி இருந்தாலும் உடன்பிறப்பு தானே. அப்போ அமைதியாக அங்கே உட்கார்றாங்க. உமர் அலி அல்லா தாலு அந்த இடத்துல அமர்கின்றார்கள். அங்கே குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்பட்ட ஓலைகள் இருக்கிறது. ஹப்பாப் அலி அல்லா தாலு ஒழிஞ்சிருக்காங்களே, அவங்க இதை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் வந்து கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இப்போ தன்னுடைய சகோதரியிடம் கேட்கின்றார்கள், நீ எதை ஓதிக்கிட்டு இருந்தாயோ அதை என்ன இடத்துல கொஞ்சம் காட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபாத்திமா பின் ஹத்தாப் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சுத்தமாக இல்லை, முதல்ல இந்த ஓலையை சுத்தமாக உள்ளவர்கள் தான் தொடணும், எனவே நீங்கள் உங்களை சுத்திகரித்துட்டு வாங்கங்கிறான். அதை ஒலிச்செய்துட்டா அல்லது குளிச்சுட்டா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவில்லை. ஆக அவர்கள் சுத்தம் செய்து கொண்டு என்ன செய்கிறார்கள், வருகின்றார்கள், அந்த வசனத்தை எடுத்து பார்க்கின்றார்கள். தோஹா மான் சன்னா லேக்கில் குர்ஆன் லே தஷ்கா என்ற அழகான அடுக்குமொழி தொடரோடு அந்த வசனங்கள் இருக்கதை பார்த்தவுடன் அவருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. இப்போ ஹப்பாப் வெளியில் வந்தாங்க, ஒளிந்திருந்தவர் வெளியில் வந்து, உமரே நேற்று தான் ரசூலுல்லா துஆ செஞ்சாங்க, யா அல்லா அபூஜஹலையாவது உமரையாவது இஸ்லாத்தில் இணைத்து இஸ்லாத்திற்கு ஒரு வலுவை தா என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்தாங்க. அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கட்டும், நீ அதில் முந்திக்கொள் என்று சொன்னவுடன் உமர் அலி அல்லா தாலு அவர்கள் கடினமான அந்த உள்ளம் அந்த இறை வசனத்தில் கரைந்து போனது. துல்லூனி அலா முஹம்மது, முகமது சல்லா சாப்பா மறைவாக இருக்கிறாங்க. ரசூல்லா வந்து பப்ளிக்கை வரல, அர்க்கம் அலி அல்லா தாலுடைய வீட்டில் மறைந்து இருக்கிறார்கள். இது யாருக்கும் தெரியாது, முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போ முகமதை எனக்கு எனக்கு காட்டு என்று சொன்னோன்னு சரி காட்டுறவான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இருந்தாலும் ஹப்பாப் அலி அல்லா தாலுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான், இவர் திடீர்னு போய் அங்கே போய் என்ன செய்துடுவார், ஏதாவது செஞ்சிருவாரோங்கிற ஒரு பயத்திலே போகின்றார்கள். போய் கதவை தட்டுகின்றார், அல்கம் அலி அல்லா தாலுடைய வீட்டில் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டவுடன் அந்த கதவை முத முதல்ல லேசாக திறந்து பார்க்குறாங்க. ஹம்சார் அலி அல்லா தாலு திறந்து பார்த்துட்டு மறுபடியும் மூடிடுறாங்க. மூடிட்டு ரசூலுல்லாட்ட அனுமதி கேட்குறாங்க. உமர் வந்திருக்கிறாரு, அவர் வந்ததை பார்த்தா உருவிய வாளோட நிற்கிறாரு, ஏன்னா உரையில் இல்லை வாள். அவர் ஒருவேளை தீய நோக்கத்தோடு வந்திருந்தால் நான் அவர் என்ன செஞ்சிடறேன், எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன ரசூல் சல்லா சொல்லாம் விடு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரசூல்லாவே போர் என்ன செய்கிறாங்க. உமர் அலி அல்லா தாலுவை கதவை திறந்ததோடு அப்படி நெஞ்சை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்குறாங்க. உமர் அலி அல்லா தாலு குத்தப்பட்டு கடைசி காலத்தில் அமீருல் மோமீனாக இருந்து நீதி நெடும் புகழாக இருந்து அவர்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கும்பொழுது மிகவும் வேதனையாக இருக்குதா என்று கேட்டபொழுது உமர் அலி அல்லா தாலு சொல்லுவாங்க, நான் முதன் முதலாக இஸ்லாத்திற்கு வருவதற்காக ரசூல்லா இடத்துல வந்தபோது அண்ணலம் பெருமானா சல்லா இசல்லம் அவர்கள் என் நெஞ்சை உலுக்கினார்களே, அந்த திருக்கத்தை விட இது கம்மியாக தெரிவிக்கிறாங்க. ஒரு நபியினுடைய ஆளுமை அது. அவர் உமர் அலி அல்லா தாலு அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதில் அவர்களுக்கு மாத்திரம் கேட்குற மாதிரி சொன்னார்கள், ஜித்து லி உமினன்ன பிக்க, உங்களை கொண்டு ஈமான் கொள்வதற்கும் அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வதற்கும் நீங்கள் எதையெல்லாம் கொள்கையாக கொண்டு வந்திருக்கீங்களோ அதை கொண்டும் நான் ஈமான் கொள்வதற்கு தான் வந்திருக்கேன்னு ரசூலுல்லாஹ்வுடைய காதில் சொன்னவுடன் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தித்தவர்களாக அல்லாஹு அக்பர் என்ற சப்தத்தை முழங்கினார்கள்.
இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு ஆள் இஸ்லாத்திற்கு வந்திருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி யாரும் தக்பீர் சொன்னதில்லை. உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய இஸ்லாத்தை அப்போ மற்றவர்கள்லாம் விளங்கி கொண்டார்கள். உமர் இஸ்லாத்தை தள்ளிவிட்டான் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹை புகழ்ந்தார்கள். உமர் அலி அது இஸ்லாத்தை தழுவும் போது அவங்க 40வது ஆள், அவன் 39வது பேர் ஹம்சா, அதுக்கு அடுத்து உமர் அலி அல்லா தலா. ஹம்சா அலி அல்லாஹு தாலாவையும் உமர் அலி அல்லாஹு தாலாவையும் எதிர்ப்பதற்கு மக்காவிலே ஆள் கிடையாது. இரண்டு கைகளாலும் வாளை வீசக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க உமர் அலி அல்லாஹு தாலாவின் இஸ்லாத்தை தழுவியவுடன் ஏன் இங்கே பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க காபாவுக்குன்னு சொல்லி அவங்க தான் முத முதல்ல என்ன செய்கிறாங்க, பகிரங்கமாக காபாவுக்கு அழைத்து சென்றவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலாவும் அவர்கள் தான். ஹிஜரத் செல்லும் பொழுது உமர் அலி அல்லாஹு தாலாவும் அவர்கள் தன்னுடைய சகோதரி ஃபாத்திமா, தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு வந்து யார் பிள்ளைகள் அனாதையாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, யாருடைய மனைவி விதவியாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவங்க வந்து என்னை தடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பகிரங்கமாக ஹிஜரத்து போனதே ரகசியமாக போய்கிட்டு இருக்காங்க. உமர் அலி அல்லாஹு தாலாவும் தன்னுடைய சகோதரி மச்சான் எல்லாத்தையும் கூட்டு வந்து இப்படி சவால் விடுறாங்க, ஆனால் யாரும் எதிர்க்க முடியலை. அவ்வளோ உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய வீரம். அப்படிப்பட்ட உமரைக்கு ஒவ்வொரு சஹாபிக்கும், சில பெரும்பாலான சஹாபிக்கு ஒரு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அனஸ் அலி அல்லாஹு தாலாவு அவர்களுடைய இஸ்லாத்திற்கு அவங்களுடைய தாய் உம்மு சுலைம் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் உமர் அலி அல்லாஹு தாலாவு அவர்கள் வந்ததுக்கப்புறம் இஸ்லாத்தில் இத்தனை புரட்சிகளும் மாற்றங்களும் ஏற்பட்டதுலன்னு அவங்கள புரட்டி போட்டது அந்த தங்கையின் உறுதிமிக்க அந்த ஈமானுடைய அந்த கர்ஜனை தான். நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள், நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தை விடமாட்டோன்னு சொன்ன உடனே அதில் தான் அவர் அப்படி அமர்ந்தார். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு உறுதி என்று அவர்களை ஆட்சேபித்து உமர் அலி அல்லாஹு தாலாவு அவர்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது தனக்கு பிறகு ஒரு குழுவை ஏற்படுத்தினார்கள், யார் அடுத்த கலீஃபான்னு சொல்லி. அப்போ சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்களில் அபூபக்கர் அலி அல்லாஹு தாலா இல்லை, வஃபாத் ஆகிட்டாங்க. உமர் அலி அல்லாஹு தாலாவும் மரணத்தின் பக்கத்தில் இருக்காங்க, மிச்ச 8 பேர். இந்த 8 பேரில் தன்னுடைய மச்சானும் இருக்கிறாங்க. இந்த 8 பேரில் நீங்கள் ஒருவரை நீங்களாம் முடிவு செஞ்சு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கிடுங்கன்னு சொல்ல வரக்கூடிய உமர் அலி அல்லாஹு தாலாவும் என்னுடைய மச்சானை விட்டுருங்க இதிலிருந்து, ஏன்னா என் குடும்பத்திலிருந்து நான் ஒருவர் கலீஃபா ஆகிட்டேன். ஏன்னா சாச்சா மகன் தானே, அவங்க குடும்பம் தானே, நான் கலீஃபாவை ஆயிட்டேன். எனவே என்னுடைய மச்சான இந்த 7 பேருடைய குழுவிலிருந்து நீங்கள் விடுவித்துருங்க. அப்போ அவங்க மச்சானும் அதில் இருக்கிறாங்க, என்ன இதில் வாண்டான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்கல, பதவியை விரும்பலை. சாயித் அலி அல்லாஹு தாலாவு போன்ற எல்லா சஹாபிகளுமே அப்படித்தான். அப்போ தன்னுடைய குடும்பத்திலிருந்து இன்னொரு ஒரு பதவிக்கு வருவதை உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய நீதம், தான் குடும்பத்திலேருந்தே இன்னொரு வருவது. ஏன்னா சாதலையில் அவ்வளவு சிறப்பானவர்கள், அவ்வளவு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அப்படியெல்லாம் உள்ள சிறப்பு மிக்கவர்கள் அவருடைய மச்சானும் அவர் அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நல்கி அருள் புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.